ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ am தமிழரசன் ஹியர் நம்ம இன்றைக்கி டுவல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ அதில் இந்த ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து arbitrary ஏரியாவில் லிங்க் ஆகிடக்கூடிய ஃப்ளெக்ஸுக்கான ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம் இந்த ஃப்ளெக்ஸுன்னு ஒரு தடவை நம்ம ஒன் செகண்ட் பார்த்துடலாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதை பற்றி டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது எலக்ட்ரிக் லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு கிவன் ஏரியா வைக்கிறோம் அந்த ஏரியா வழியாக பாஸ் ஆகக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸை நம்ம எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி டீட்டெயிலாக நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அப்போது ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா ஃபைஇஸ் ஈக்குவல் டு இ வெக்டர் டாட் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இஏ காசிட்டா ஓகேவா இது முதலே பார்த்தது தான் சரி இப்போ நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அது வழியாக என்ன பாஸ் ஆகுது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் விஷயம்தானே எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த்து வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்டாக இருக்கும் சேமாக இருக்காது நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பேரலில் ரெப்ரஸன்ட் பண்ணுறோம் இந்த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒன்று கருடு லைனாகோ அல்லது டைவர்ஜென்ட்டாவோ கன்வர்ஜென்ட்டாவோ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இங்கே கருடு லைனாக ரெப்ரஸன்ட் பண்ணுறோம் ஓகேவா சரி இப்போது இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை எடுத்துக்கலாம் ஒரு முழு முழு உருளைக்கிழங்கை எடுத்துக்கிறோம் சரியா அப்போ இங்கேருந்து ஃப்ளக்ஸ் உள்ளே பாஸ் ஆகுது வெளியில் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ அதோட இந்த மொத்த தோலோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணப் போகிறோம் நம்ம எந்த ஷேப்பில் வேணால் எடுத்துக்கலாம் சரியா எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்போ அதில் அங்கே உள்ள எண்ட்ராக கூடிய வெளியில் போகக்கூடிய ஃப்ளக்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம டோட்டல் ஃப்ளக்ஸை சொல்லணும் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம எப்படி ஆர்பிட்ரி சர்ஃபேஸுக்கு ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம் டீட்டெயிலாக பார்த்தோம் இங்கே நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடலாம் நம்ம இது தான் ஃபார்முலா டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த என்னது க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கான ஃபார்முலா என்னது ஃபைவ் ஈக்குவல் டு

அப்போது ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் இ டெல்டாவே காசீட்டாக வரும் சரியா ஓகே அப்போது இங்கே வரும்பொழுது நமக்கு இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறோம் அந்த ஏயில் பாருங்கள் இந்த டிஏ வெக்டருக்கும் இ வெக்டரும் கவனித்து பாருங்கள் பார்க்கலாம் நல்லா இந்த இடத்துல இது இ வெக்டர் அதனுடைய டைரக்ஷன் இந்த இது வந்து ஏரியா வெக்டர் டிஏ வெக்டர் அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா வந்து நைன்ட்டியை விட கம்மியாக இருக்கும் அப்போ இந்த இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ நைன்ட்டியை விட கம்மியாக சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ காசு தீட்டானுடைய வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும் அப்படி சொன்னால் பாசிட்டிவாக இருக்கும் அப்போது இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளக்ஸு வந்து பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் எந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியில் வரும்பொழுது அவுட்வோடாக இருக்கும்பொழுது ஸோ அதுவே வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு இந்த ரெண்டு வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் நைன்ட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது பாயிண்ட் பியில் கன்சிடர் பண்ணும்பொழுது இந்த இ வெக்டருக்கும் அந்த ஏரியா வெக்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து நைன்ட்டியோட கிரேட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல தீட்டோனுடைய வேல்யூ நைன்ட்டியோட கிரேட்டராக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு காஸ் தீட்டோனுடைய வேல்யூ நைன்ட்டியாக நமக்கு என்ன வரும் நெகட்டிவ் வரும் இந்த தீட்டோனுடைய வேல்யூ நைன்ட்டியை விட அதிகமாக சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் தீட்டோனுடைய வேல்யூ நெகட்டிவாக வரும் ஓகேவா அப்போது இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் நெகட்டிவ் புரிஞ்சுக்க முடியுதா ஓகே இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் சார்ஜுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராமோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் நீங்கள் அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்து அவுட்வோடாக இருக்கும் அப்போ அதை சுற்றி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணால் என்னவாகும் அது வழியாக பாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் லைன்ஸில் என்னவாக இருக்குது அந்த சர்ஃபேஸுக்கு எப்படி இருக்குது அவுட்வோடாக இருக்குது அப்போ அந்த சர்ஃபேஸுக்கு எலெக்ட்ரிக் லைன் அவுட்வோடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அதோட லிங்காக இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே வந்து நெகட்டிவ் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வோர்டாக இருக்கும் அதை நோக்கி அந்த சார்ஜை நோக்கி இருக்கும் அப்போ இந்த சர்ஃபேஸோட லிங்காக இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து சர்ஃபேஸ்க்கு இன்வெர்டாக இருக்குது அப்போ இன்வோர்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ் புரிஞ்சிக்க முடியுதா இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய அப்படியே டயக்ராம் அப்படியே இதில் சூப்பரம்பஸ் பண்ணுறேன் அப்படியே புரிஞ்சுக்கிங்க பார்க்கலாம் அப்போது ஃப்ளக்ஸு லைன் வந்து இன்வோர்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ளக்ஸை நம்ம நெகட்டிவ் அப்படி சொல்வோம் அவுட்வோர்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து பாசிட்டிவாக அப்படி சொல்லுவோம் புரிஞ்சிக்க முடியுதா சரி எந்த இடத்துல ஜீரோ வரும் அப்படின்னு பார்க்கலாம் எந்த இடத்துல ஜீரோ வரும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் சார்ஜாக வச்சுருக்கிறேன் சரியா அப்போது அதுலேருந்து நமக்கு எலக்ட்ரிக் லைன் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனா எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து அவுட்வேடாக வருது எல்லா டேரக்ஷன்லையும் வரும் நான் இந்த பர்டிகுலர் டேரெக்ஷனில் இதோட லிங்க் ஆகிருக்கூடிய ஃப்ளெக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்போ இந்த இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஃப்ளக்ஸு உள்ளே போகுது அப்போ அந்த இடத்துல நெகட்டிவ் அப்படியே கவுண்ட் பண்ணி பாருங்க பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் லைன் இருக்குது அந்த சிக்ஸ் லைனுமே இந்த இடத்துல என்ன பார்க்குதுன்னு வெளியில் வந்துடுது அப்போ அந்த வெளியில் அவுட்வோர்டாக இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸுக்கு வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த நெகட்டிவ் ஃப்ளக்ஸையும் பாசிட்டிவ் ஃப்ளக்ஸையும் ஆட் பண்ணால் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸோட லிங்காக இருக்கக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸு ஜீரோவாக இருக்கும் புரிஞ்சுக்க முடியுதா அப்போது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு அவுட் சைடில் ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜ் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு எந்தவித ஃப்ளக்ஸையும் என்ன செய்யாது கான்ட்ரிபியூட் பண்ணாது டோட்டல் ஃப்ளக்ஸ் லிங்க்டு விடுத்தது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஈக்குவல் டு ஜீரோ எப்போது அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே எந்த சார்ஜும் இல்லை சார்ஜ் இருக்கிறது வெளியில் இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்க முடியுதா சரி இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் ஆர்பிட்ரி ஷேப்டு ஏரியாவுக்கு கால்குலேட் பண்ணோம் ஃப்ளக்ஸு இல்லையா அதுக்கான ஃபார்முலா அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு பார்த்தோம் அதுக்கான ஃபார்முலா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் இது வந்து நமக்கு சர்ஃபேஸ் இன்டகரல் இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டகரல் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு யோசிச்சு பாருங்க இந்த ஆர்பிட்ரி ஷேப்டு ஏரியா அப்படிங்கிறது இந்த இந்த தோல் இந்த தோல் தான் உருளைக்கிழங்குனுடைய தோல் இந்த ஏரியா மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் இதில் மொத்த உருளைக்கிழங்குனுடைய தோல் வழியாக லிங்க் ஆக இருக்கக்கூடிய என்னப்பா புரிஞ்சுக்க முடியுதா ஓகே மனசில் நல்லா வச்சுருக்கிங்க சப்ஸ்க்ரைப் மை சேனல் ப்ரைம் ஃபிசிக்ஸ் தேங்க் யூ மை ட ஸ்டூடண்ட்ஸ்